சந்தி வழிபாட்டை ரொம்ப அதிகமாக முன்னெடுத்தது யாரு அப்படின்னா சமணர்கள் வந்து அதிகமாக முன்னெடுக்கிறாங்க. எல்லா சமணப்படுக்கைகளும் பெரு வழியில் தான், ஒரு பெரிய ஒரு ஊரிலிருந்து இன்னொருக்கு ஊருக்கு போகக்கூடிய ஒரு பெரு வழியில் தான் சமண படுக்கைகளை கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச நடுவர்கள் எல்லாமே பாதையில் தான் கிடைச்சிருக்கு. தன்னுடைய திருவிழாக்கள், தன்னுடைய தெய்வம் எல்லாத்தையுமே வந்து தெருமுனையில் சந்தியில் வைக்கிறத ஒரு பழக்கமாகவே நம்ம அதை மாற்றி வச்சுருக்கோம். ஏன்னா தெருமுனைகளில் இருந்து தான் நமக்கு வந்து தீங்கும் துன்பமும் வருகிறது அப்படின்னு மனுஷன் நம்புகிறான். தெருமுனையில் வந்து எல்லா கெட்டாவையும் அங்கே நம்ம புதைச்சி வச்சுருக்கோம், அந்த பெண்ணால் இவனுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு இவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருதுல, அப்போ தான் அந்த பெண் தெய்வம் அக்கப்படுறான். அப்புறம் நம்மள்ட்ட பெண் தெய்வ வழிபாடு கிட்டத்தட்ட எப்போ தொடங்குது அப்படின்னா, இந்த வேளாண் சமூகத்தின் தொடக்க காலத்தில் எப்படி தொடங்குது அப்படின்னா, சந்தி வழிபாடு அப்படின்னு நம்மள்ட்ட ஒன்று இருக்குது. அது சங்க இலக்கியங்களில் நிறைய இடங்களில் எல்லா பாடல்கள்லையும், குறிப்பாக புறநானூறு அகநானூறு இந்த இரண்டு தொகுப்புலையுமே வந்து சந்தி வழிபாடை வந்து குறிக்கின்ற நிறைய பாடல்கள் இருக்குது. இது நம்மள்ட்ட மட்டும் இல்லை, கிரேக்க இலக்கியங்களில் சந்தி வழிபாடு இருக்குது, எகிப்தில் வந்து இன்னைக்கு வரைக்கும் சந்தி வழிபாடு இருக்குது, நம்மள்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் சந்தி வழிபாடு இருக்குது. சந்தி வழிபாடு அப்படின்னா என்னென்னா, தெரு முனைகள், தெரு கூடுகின்ற முனைகள் இருக்கு, நார் சந்தி முனை, நான்கு பேர் சந்திக்கிற ஒரு முனை, நான்கு தெருக்கள் சந்திக்கிற ஒரு முனை, அல்லது நான்கு ஊருக்கு பிரிய போகிற அந்த முனை, அந்த முனையில் வந்து ஒரு தெய்வ என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க அப்படின்னா, இறந்தவர்களை, அதாவது தகாத முறையில் இறந்தவர்களை, ஒரு என்ன சொல்ற உபரீதமாக இறந்தவர்களை, சாகக்கூடாத வயதில் இறந்தவர்களை வந்து அந்த தெருமுனையில் தான் புதைக்கிறாங்க. தெருமுனையிலேயே புதைச்சிருவாங்க. இன்றைக்கும் எகிப்து கிரேக்கத்தில் வந்து வெளிநாடு சென்று விட்டு அந்த ஊருக்கு போகிறவங்களை வந்து தெருமுனையில் நிற்க வச்சு அவங்க வந்து ஒரு சடங்கு செஞ்சு தான் உள்ளே கூட்டு போவாங்களாம். இன்றைக்கும் நம்மள்ட்ட அந்த மரபு இருக்குது. நீங்கள் தமிழ் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரபு இன்றைக்கும் இருக்கும். புதுசாக வரவங்கள ஆரத்தி எடுக்கிறது, அதை வீட்டு வாசலில் வைப்போம், நம்ம தெருவாசலில் வைக்கிறது இல்லை, ஆனால் இன்றைக்கி வீட்டு வாசலில் வச்சு எடுப்போம். இப்போ அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறவங்க வந்து வீட்டு வாசலில் ஒரு தேங்காய் உடைப்பாங்க, தெருமுனையில் ஒரு தேங்காய் உடைப்பாங்க. அப்புறம் அந்த காவடி கரகம், ஊர் திருவிழா இதிலலாம் சாமி கரகம் வர்றப்போ என்ன பண்ணும்னா, அது தெருமுனையில் நின்று சாமி அடி எலுமிச்சம்பழத்தை நாலு தசைக்கு ஒன்று ஒன்றா தூக்கி போடும். ஏன்னா தெருமுனைகளில் இருந்து தான் நமக்கு வந்து தீங்கும் துன்பமும் வருகிறது அப்படின்னு மனுஷன் நம்புறான். தெருமுனையில் வந்து எல்லா கெட்டாவையும் அங்கே நம்ம புதைச்சி வச்சுருக்கோம், அது நம்ம தெருவுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு இவன் நம்ப ஆரம்பித்ததுக்கு பிறகு அங்கே தான் எல்லாத்தையும் புதைக்கிறான். அப்போ இவனால் படுகொலை செய்யப்பட்ட பெண்கள், அவள் தகாத முறையில்னா அந்த இவனால் படுகொலை செய்யப்பட்ட பெண்களையும் இவன் அங்கே தான் கொண்டு போய் புதைக்கிறான். அந்த பெண்ணால் இவனுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு இவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருதுல, அப்போ தான் அந்த பெண் தெய்வமாக்கப்படுறான். ஏன்னா விலங்குக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு, என்ன ஒரு பெரிய வேறுபாடு, எல்லாருமே இந்த ஆறாம் அறிவு, சிந்தனை, பகுத்தறிவு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அப்படி அதுக்குள்ளே போகாமல் பெரிய வேறுபாடு என்ன அப்படின்னா, இந்த மனிதகுலம் இதுவரைக்கும் கண்டுபிடித்ததுலே பெரிய வேறுபாடு என்னன்னா, குற்ற உணர்ச்சி கொள்ளுதல் தான். ஒரு புலி ஒரு மான் அடிக்கிறப்ப குற்ற உணர்ச்சி கொள்வது இல்லை, ஒரு சிங்கம் தனக்கான இரையை வேட்டையாடுகின்ற பொழுது குற்ற உணர்ச்சி கொள்வது இல்லை, ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதனை கொள்கின்ற பொழுது அவன் எவ்வளோ பெரிய கொலையாளியாக இருந்தாலும் குற்ற உணர்ச்சி கொள்கிறான். இந்த குற்ற உணர்ச்சி தான் எல்லா நாகரிகங்களினுடைய தொடர்ச்சியுமே அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தான் தொடங்குது. அப்போ இவனால் படுகொலை செய்யப்பட்ட பெண்கள், பெண்களை இப்படி கொண்டுட்டமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி தான் இவனை வந்து வழிபடுவதற்குரிய தெய்வமாக அந்த பெண்ணை வந்து இவன் உருவகிச்சுக்கிறான். அப்போது இந்த சந்தியில் புதைக்கப்பட்ட இந்த தெய்வங்கள், சந்தியில் புதைக்கப்பட்டவர்கள் ஆவிகளாக நம்மை தொடர்ந்து வந்து தாக்குவாங்க, துன்பத்தை தருவாங்க. சிலப்பதிகாரத்தில் இதோட எச்சங்கள்லாம் இருக்குது. சதுக்கபுரம் வந்து சந்தியில் தான் இருக்கும், சந்தியில் இருக்கிற தெய்வம் தான். சதுக்கம்னா நகரத்தின் முனை, சந்தினா தெருமுனை, ஒரு நகரத்தின் நான்கு பேர் கூடுகிற ஒரு முனை வந்து சதுக்கம், தெருமுனையை வந்து சந்தின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இரண்டு இடங்களிலுமே தெய்வங்கள் இருந்து நம்மளை வந்து பழி கொண்டதற்கான நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இந்த சந்தி வழிபாட்டை ரொம்ப அதிகமாக முன்னெடுத்தது யார் அப்படின்னா, சமணர்கள் வந்து அதிகமாக முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் வந்து பெரும் வழிகளில் தான் அவர்கள் வந்து சமணப்படுக்கைகள், இதுதான் நாம் தமிழகத்தில் கண்டுபிடித்த எல்லா சமணப்படுக்கைகளும் பெரு வழியில் தான், ஒரு பெரிய ஒரு ஊரிலிருந்து இன்னொருக்கு ஊருக்கு போகக்கூடிய ஒரு பெரு வழியில் தான் சமணப்படுக்கைகளை கண்டுபிடிச்சிருக்கோம். பெரிய அடர்த்தியான காட்டுக்குள்ளேயோ ஒருதுலையோ நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல, ஒரு பெரு வழியில் தான் கண்டுபிடிக்கிறோம். சிலப்பதிகாரம் நம்மள்கிட்ட இருக்கிற பெரு வழிகளை நிறைய சொல்லுது.
சேர நாட்டில் தொடங்கி நம்ம சோழ நாட்டுக்கு எப்படி வர்றதுக்குன்னு ஒரு பாதை சொல்லுது சிலப்பதிகாரம். அது மாதிரி மணிமேகலை தெரு சாலைகள் வந்து எங்கே தொடங்கி எங்கே முடியும் அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் நம்மள்கிட்ட இருந்திருக்கு. அப்போ பெரிய பெரிய சாலைகள் நம்மள்கிட்ட இருந்திருக்கு, அங்கே தான் வணிகர்கள் வந்து சந்திச்சுக்கிறாங்க, பண்டமாற்று முறைகளை வந்து அங்கே தான் நடக்குது, தெருமுனைகள் தான் நடக்குது. அப்போ தன்னுடைய திருவிழாக்கள், தன்னுடைய தெய்வம் எல்லாத்தையுமே வந்து தெருமுனையில் சந்தியில் வைக்கிறத ஒரு பழக்கமாகவே நம்ம அதை மாற்றி வச்சுருக்கோம். இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச நடுவர்கள் எல்லாமே பாதையில் தான் கிடச்சிருக்குது. அதாவது ஒரு பெரிய ஊருக்கு செல்கிற பாதை, அதிகமாக நடுவர்கள் கிடைத்த தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இந்த ரோடு இருக்குல்ல, இந்த நெடுஞ்சாலை முழுக்க நமக்கு அவ்வளோ நடுவர்கள் கிடைச்சிருக்கு. இந்த எல்லா நடுவர்களுமே பெருவழிகளில் இதுவரைக்கும் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதாவது எல்லாமே வந்து பெருவழியில் கிடைச்சதா நான் சொல்லலை, ஒரு 90% நடுக்கற்கள் எங்கே கிடைச்சிருக்கு நமக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு வழி ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்கிற வழியில் தான் அது கிடைக்கிது. அப்போது அந்த ஊர் இப்போ மாறி போயிருக்கலாம், இப்போ அது வந்து ஒரு சந்தி ஒரு முனையாக இல்லாமல் இருந்திருக்கலாம், இப்போ அது ஒரு சதுக்கமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்கே நமக்கு நடுவர் கிடச்சிருக்குன்னா அது ஒரு ஒரு முனை, ஒரு ஊரினுடைய முனை, ஒரு நகரத்தினுடைய முனை, அல்லது ஒரு தெருவினுடைய முனை அப்படின்னு நம்ம அதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது.